வெல்கம் டு இம்பாக்ட் ஐஸ் அகாடமி. டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டியோட ரிசல்ட் வந்து ஜனவரி 12 வந்து வெளியிட போறதா சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம வந்து இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி சார்பாக நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் பண்ண போறோம். இது அடிப்படையாக வச்சு நம்ம ஆல்ரெடி என்ன பண்றீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதோட மாடல் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டுருக்கோம். அதை பார்க்காதாங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இதை தாண்டி குரூப் டூ ரிசல்ட் எப்படி வரும், அதோட ரிசல்ட் டிக்ளரேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டியோட அந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், தோராயமா நீங்க ஆவரேஜ் எழுதிருக்கீங்களா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குட் அட்டம் கொடுத்துருக்கீங்களா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஸோ நல்லா எழுதிருக்கீங்களா, அல்லது பூரா எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோராய அடிப்படையில் நம்ம வந்து கணிச்சு என்ன பண்ணுறீங்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க சரிங்களா. இதை தாண்டி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ குரூப் டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு டைமே அந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து 6151 வேகன்சி சரிங்களா. இந்த 6151 வேகன்சியில நம்ம இதை ஸோ ரெண்டு டைப்பாக ரெண்டு விதமாக பிரிக்கலாம். எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் லோ சேலரி அண்ட் ஹை சேலரி இப்படி பிரிக்கலாம். ஸோ ரெண்டாம் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி போஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட் இப்படி பிரிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த சின்ன அப்டேட் கொடுக்கறது தான் நம்ம இந்த வீடியோ வந்திருக்கோம். ஓகே ஸோ இதில் வந்து பாருங்க கிரேட் பே ஹைக் அதிகமான சம்பளம் சரிங்களா. இந்த மொத்தம் 6151 வேகன்சி இருக்குல்ல, இதில் அதிகமான சம்பளம் சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா 45,000 50,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சேலரி வரக்கூடிய போஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 615 வேகன்சிஸ் இருக்கு சரிங்களா. அதாவது கிரேட் பே ஹைக் அதாவது பார்த்தீங்கன்னா அதிக சம்பளம் தரக்கூடிய இது பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6151 615 வேகன்சி இருக்கு சரிங்களா. அதே மாதிரி கிரேட் பே லோ அதாவது குறைவான சம்பளம் அப்படின்னா என்ன அப்படின்னா குரூப் டூ ஏ லெவல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ அசிஸ்டன்ட் ஆர் ஏ அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு வந்து ஒரு பேசிக்காக 30-35 அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இது ஒரு மாடரேட்டான ஒரு சம்பளம், அதாவது குறைவான சம்பளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 5536 வேகன்சி வந்து இதில் இருக்கு சரிங்களா இல்லையா. ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்லா இன்ட்ரி போஸ்ட்டுமே இது ஹை சேலரி சரிங்களா இல்லையா, அதிகமான சம்பளம் உள்ள போஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி போஸ்ட் சரிங்களா. அந்த 161 வேகன்சியுமே இன்ட்ரி போஸ்ட் நல்ல சம்பளம். அதே மாதிரி நான் இன்ட்ரிவில் அது பேர் தான் நான் இன்ட்ரிவே, ஆனால் சம்பளம் வந்து அதே இன்ட்ரி போஸ்ட் உள்ள சம்பளமா அப்படிதான் அந்த ஈக்குவல் தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளம் கிடைக்கக்கூடிய அந்த அந்த பதவின்னு பார்த்தீங்கன்னா 615 வேகன்சி இருக்கு சரிங்களா. இது புரிஞ்சுதா ஓகே. இதை தாண்டி ஸோ ரெண்டாவது டைப்பை எப்படி பிரிக்கலாம்னா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஸோ இன்ட்ரி போஸ்ட் நான் இன்ட்ரி போஸ்ட் சரிங்களா. இது பாருங்க ஸோ இன்ட்ரி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 161 ஓகேங்களா. அதே மாதிரி நான் இன்ட்ரி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5990 சரிங்களா. இந்த எனி டிகிரி எலிஜிபிள் ஃபார் 5008 வேகன்சி சரிங்களா. இந்த 5008 வேகன்சி இந்த 5990 ஃபார் நான் இன்ட்ரி போஸ்ட்ல 5008 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இந்த காமன் டிகிரி எலிஜிபிள் ஃபார் குரூப் டூ ஏ எக்ஸாம் சரிங்களா இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிங்க. ரிமைனிங் உள்ள 982 எக்ஸாக்டா வந்து பார்த்தீங்கன்னா 982 வேகன்சிஸ் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி பிபிஏ பிகாம் டைபிஸ்ட் என்னோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 982 இந்த வேகன்சிஸ் வந்து அவங்களுக்கு வந்து போயிடும் சரிங்களா. ஓகே ஸோ அப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதில் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய போஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் சரிங்களா. அதான் 161 வேகன்சியில் நம்ம ஒரு ஆளாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். அப்படி அது கிடைக்கலையா, அதிகபட்சம் முனிசிபல் கார்பரேஷன் சரிங்களா, அது முனிசிபல் கமிஷனர் சரிங்களா, அந்த முனிசிபல் கமிஷனராக ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுவீங்க. சில பேர் இன்டர்வியூ கிடைச்சும் கூட இன்டர்வியூ போஸ்ட்டும் எடுக்காங்க, நான் இன்டர்வியூ உள்ள முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அந்த போஸ்ட் கூட பல பேருக்கு கண்டு அது அவ்வளோ ஒரு கெத்தான போஸ்ட் சரிங்களா இல்லையா. அப்போ அந்த நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த இன்டர்வியூ போஸ்ட் இருக்குல்ல, அந்த 161 வேகன்சிஸ் அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் முனிசிபல் கார்பரேஷன் இருக்குல்ல அந்த போஸ்டோட வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அந்த கோட்டாவுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிக தெல்ல தெளிவா நான் இதுல வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் பார்க்கும்பொழுது நான் ஒவ்வொரு பேஜா வைக்கிறேன், அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க சரிங்களா இல்லையா. இதை தாண்டி இந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள ஸோ டெலகிராம் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் குரூப்ல வந்து நான் ஷேர் பண்றேன் ஓகேவா. ஓகே பாருங்க குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்ல இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் சரிங்களா, அதனுடைய வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் ஓகேங்களா. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு பாருங்க எஸ்சி ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகன்சி, எஸ்சி உமன்ல பிஎஸ்டிங்கிறது ஒரு வேகன்சி, எம்பிசி பிசி ஜெனரல் வந்து ரெண்டு வேகன்சி ஓகேங்களா. அடுத்தது எம்பிசி டிஎன்சி சொல்றாங்க டி நோட்டிபிகேஷன்ல உமன்ஸ்ல வந்து ஒரு வேகன்சி, பிசி ஜெனரல் வந்து ஒரு வேகன்சி, பிசி உமன்ல வந்து ஒரு வேகன்சி, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல ஒரு வேகன்சி, அப்புறம் ஸோ ஜென்ரல் டென்ஸ் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி, ஜென்ரல் டென்ஸ் உமன்ஸில் ஹேண்டிகேப் அப்படிங்கிறதுல ஒரு வேகன்சி, மொத்தம் 11 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணிருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காங்க சரிங்களா. ஸோ இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஓகேங்களா, உங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஸோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இதில் ஸோ எஸ்சி கம்யூனிட்டிக்கு ரெண்டு வேகன்சி, அதே எஸ்சிஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி, நெக்ஸ்ட் எஸ்சி ஜென்ரலில்
அந்த கோட்டாவில் இருக்கவங்களுக்கு பார்த்தா ஒரு வேகன்சி. இந்த மாதிரி சொல்லி என்ன பண்றீங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த கோட்டாவுக்கு என்ன பண்றாங்க, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். இதையும் நீங்க பிரிண்ட் எடுத்துங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸோ அதனோட பிடிஎஃப் வந்து நான் வந்து நம்மளோட டெலகிராம் லிங்க்ல அனுப்புறேன், நீங்க வந்து என்ன பண்ணீங்க, நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? ஸோ சப்ரீ சார் போஸ்ட், இதையும் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ இதையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் ஆஃபீஸர் ஆஃப் த கமிஷன் ஆஃப் போலீஸ், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இதில் 17 வேகன்சி. ஸ்பெஷல் பிரான்ச்சஸ் அசிஸ்டன்ட் இன் ஸ்பெஷல் பிரான்ச் த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், மொத்தம் 56 வேகன்சிஸ். அடுத்து 4 போஸ்ட் முனிசிபல் கமிஷனர், சரிங்களா இல்லையா? இதுக்கு வந்து நான் வந்து பார்த்தா கிரேட் டூல என்ன பண்றீங்க, வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 30 போஸ்ட், ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய குரூப் டூ ரிசல்ட் அண்ட் இன்டர்வியூ கைடன்ஸ் ப்ரோக்ராம் பிளஸ் வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து நம்ம நம்மளுடைய யூடியூப் வழியாக என்ன பண்ணுறோம், அவேர்னஸ் வீடியோ போட்டு விட்டுருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.